தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் மதுரையில் இருக்கின்ற அரசு தொழிலாளர் ஈட்டுறுதி மருத்துவமனையை ஆய்வு செய்தோம். இந்த ஆய்வின் போது இயக்குனர் டாக்டர் ராஜமூர்த்தி அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்களும் உடன் இருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையை எல்லா இடங்களும் பார்த்தோம். முழுமையாக சட்டத்தில் 13 ஏக்கரில் இந்த மருத்துவமனை இருக்குது. இந்த மருத்துவமனை கட்டி சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஒரு பழமையான நீண்ட காலமாக இயங்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா யுனானி, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி போன்ற அந்த துறைகளும் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு துறையிலையும் போயிட்டு அங்கே வந்த நோயாளிகளையும் சந்தித்து பேசினேன், அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்களையும் சந்தித்து பேசினேன். எல்லாமே சிறப்பாக இருக்குது, எல்லாம் நல்லா கவனிச்சிக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை என்று சொன்னார்கள். உள்நோயாளிகளும் அங்கே தங்கியிருக்கவங்களும் போய் பார்த்தேன், காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது சுகரால் பாதிக்கப்பட்டவர்கள் விசாரித்தேன். இங்கே வந்தால் நல்லா கவனிச்சிக்கிறாங்க, நல்ல மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க, நல்ல ஊசி போடுறாங்க, எந்த குறையும் இல்லை என்று சொன்னார்கள். ஆகவே சிறப்பாக இருக்கிறது. போதுமான இன்னும் பணியாளர்கள் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள், அதை விரைவில் நிறைவேற்றி தருவதாக சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இன்றைய காலையில் வந்து பழங்கானத்தம், பொன்னகரம், மணிநகரம் போன்ற டிஸ்பென்சரியும் போய் பார்த்தோம், அங்கேயும் பார்த்தோம், அங்கேயும் நல்லா சிறப்பாக இருக்குது. சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட அவங்களெல்லாம் கேட்டோம், உங்களுக்கு எதாவது குறை இருக்குதான்னு கேட்டோம், எந்த குறையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா நாள்தோறும் 100 பேர் 150 பேர் தினந்தோறும் நோயாளிகள் வந்து செல்கிறார்கள். இந்த அரசு தொழிலாளர் ஈட்டுறுதி மருத்துவமனை, இந்த பெரிய மருத்துவமனையில் நாளொன்றுக்கு 400 இருந்து 450 50, நான் இன்றை மட்டும் பார்க்கல, அதாவது நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி 17ஆம் தேதி 2-3 மாதங்களை சராசரியாக எடுத்து அந்த அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டை பார்த்தேன். பார்க்கும்போது 400 450 500 வரையிலே வந்து செல்கிறது. காய்ச்சல் அதிகமாக இருக்கிறப்ப பேஷண்ட் அதிகமாக வந்திருக்காங்க. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் இஎஸ்ஐ தொழிலாளர் ஈட்டுறுதி மருத்துவமனை பொறுத்து சிறப்பாக செயல்படுகிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அனைத்து மருத்துவமனைகளையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளையும் ஆய்வு செய்து தொழிலாளர்களுக்கு மருத்துவ உதவி சிறப்பாக இருக்க வேண்டும் உத்தரவிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த ஆய்வு நடைபெறும். கடந்த கால ஆட்சியில் தேவைக்கு அளவு தேவைக்கு அதிகமாக மருந்து கொள்முதல் பண்ணதா ஒரு விசாரணை வழக்கு பதிஞ்சு அந்த அறையை கூட சீல் வச்சிருக்கிறாங்க, ஒரு விசாரணை நடந்திருக்கு, அது எந்த நிலைமையில இருக்குது? அது பற்றி அரசாங்கம் வந்து யாரெல்லாம் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கும். அப்புறம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பேசியபடி ஊதியம் வழங்கப்படுறது பாதியாக தான் வழங்குறாங்க, அந்த புகார் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆமாம், இன்றைக்கு நம்ம தொழிலாளர் துறை அமைச்சராக நீங்கள் என்ன மாதிரியாக இப்போ நான் வரும்போது சொன்னாங்க, இது மாதிரி குறைவான சம்பளம் வழங்குவதாக சொன்னார்கள். நான் நிச்சயமாக உரிய யார் அந்த பணியை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது உடனடியாக விசாரணை செய்து அந்த தொழிலாளர் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியம் கிடைப்பதற்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன். அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் சற்றேறக்குரிய 67 லட்சம் பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ற சொல்லை தமிழ்நாட்டில் போக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய கனவாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இதுவரையில் 68 இடங்களில் மெகா வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று அதன் மூலமாக 111,000 படித்த இளைஞர்களுக்கு இதுவரையிலே தனியார் தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்று தந்திருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும், அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று வித்தியாசம் பாராமல் வேலைவாய்ப்பு முகாமல் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள், அது தொடர்ந்து நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, அதாவது உள்ள அதனால தான் ஒவ்வொரு துறையாக போய் பார்த்தேன், யுனானி, ஹோமியோபதி எல்லா பகுதிகளுக்கும் போனேன், சமையல் கட்டை விட போய் பார்த்தேன், சாப்பாடு எப்படி நோயாளிகளுக்கு உள்நோயாளிகளுக்கு சாப்பாடு எப்படி நானே சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா ருசியாக இருக்கு, சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா உள்ளுணர்வு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. கேட்டேன், எல்லாம் வந்த நோயாளிகளாம் விசாரித்தேன் எப்படி இருக்குது என்னென்னு கேட்டேன், இங்கே அதிகமான சர்க்கரை நோயாளிகளும் அதிகமாக இருக்காங்க, பார்த்தா 400 450 500லாம் இருக்காங்க, என்னென்னு தெரியல, ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரியல, அவங்களுக்கும் நானும் ஆலோசனை சொல்லியிருக்கேன், உடம்பு நல்லா பார்த்துக்கணுன்னு. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் எல்லாத்தையும் அழைத்து அவர்களிடத்தில் பேசினேன், அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய குழந்தைகளுக்கு
ஒரு நோய் வந்தால் நாம் எந்த உணர்வோடு இந்த வலிகள் இருக்குமோ அதை போன்று நீங்கள் நினைத்துக்கொண்டு வருகின்ற நோயாளிகளிடத்தில் அன்பாக பேசி அவருடைய நோயை தீர்க்கின்ற வகையில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியிருக்கு. நன்றி, வணக்கம்.